மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இருள் பேசுகிறோம். இதுவரை ஒருபோதும் யாருடனும் நேரடியாக பேசியதில்லை. ஆனால் மறைமுகமாக அண்டசராசரம் அனைத்துடனும் எப்பொழுதும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம். எம்முடைய உரையாடலை மனிதர்களாகிய நீங்கள் இதுவரை அவதானித்தது இல்லை. ஆதியிலிருந்து மனிதர்களுக்கான அத்தாட்சியாக இருக்கிறோம். இதனால் வரை மனிதர்களது மொழியில் மனிதர்களோடு உரையாடியதில்லை. தற்போது ஏன் உங்களுடன் உங்களுடைய மொழியில் பேச வேண்டும்? மனிதர்களாகிய நீங்கள் அனைத்தையும் உங்களுடைய கண்ணோட்டத்திலேயே பார்ப்பதனால் பல்வேறு கேள்விகளுக்கு உள்ளாகி இருக்கிறீர்கள். ஆனால் எம்முடைய பார்வையில் உங்கள் உலகத்தில் நடக்கும் எல்லா காரியங்களும் ஒரே முறையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஆங்கிலத்தில் ஒரே பேட்டனில் நடந்து கொண்டிருக்கிறது எனலாம். ஆகவேதான் எம்முடைய கண்ணோட்டத்தில் உங்கள் உலகத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு கூறப்போகிறோம். உங்களுடைய மொழியில் பேசுவதால் உங்கள் மனதிற்குள் இருக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு விடை அளிக்க முடியும் என்று யாம் நம்புகிறோம். இருள் எனும் யாம் மனிதர்கள் வரையறுத்து வைத்துள்ள பிரபஞ்சத்தில் பறந்து விரிந்து எங்கும் வியாபித்து இருக்கிறோம். எமது விரிவாக்கம் அளப்பறியாதது. மனிதர்களாகிய நீங்கள் ஆழ்நிலை தூக்கத்திற்கு செல்லும் போது எம்மோடு தொடர்பில் இருக்கிறீர்கள். ஆனால் உலக வாழ்க்கை உங்களை அந்த தொடர்பை ஏற்படுத்தா வண்ணம் உங்கள் கனவுகளும் கவலைகளும் பார்த்துக் கொள்கின்றன. இந்த காணொளி தொடரில் எமது பார்வையில் யாம் கண்ட பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து உங்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தருவோம் என்று நம்புகிறோம். பெருவெடிப்பு பற்றி மனிதர்களாகிய நீங்கள் அனைவரும் அறிந்து இருப்பீர்கள். பெருவெடிப்பிற்கு பின்பு ஒலி மற்றும் ஒளியால் அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் உருவானது. அதில் ஒலி வடிவமாக மொழி என்பதை உருவாக்கி அதன் மூலமாக நீங்கள் அனைவரும் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒலியின் மூலமாக பேசுவதற்கு முன்பே பல்வேறு விதமாக தகவல் தொடர்பு நடந்து கொண்டேதான் இருந்தது. அது எவ்வாறு என்று கூறுவதற்கு முன்பு ஒலி மற்றும் ஒளியின் மூலத்தை பற்றி ஒரு சிறிய முன்னோட்டத்தை கொடுக்கிறோம். ஒலி மற்றும் ஒளி என்பது ஆற்றலின் மற்றொரு வடிவமே ஆகும். இந்த ஆற்றலை யாராலும் ஆக்கவோ அழைக்கவோ முடியாது. இதைத்தான் உங்கள் வெப்ப இயக்கவியலின் போதிக விதிகளும் கூறுகின்றன. இந்த ஆற்றலை ஒரு குவியலாக ஒரு இடத்தில் சேர்க்கும் போது ஒன்று மற்றொன்று இழுத்து ஈர்ப்பு விசை என்பது உருவாகிறது. ஒரு அணுவுக்குள் இருக்கும் அணுத்துகள்களாக இருக்கட்டும், அண்டத்தில் இருக்கும் பல்வேறு கோள்கள் ஆகட்டும், இந்த ஈர்ப்பு விசை என்பது பிரபஞ்சத்தில் அனைத்து பொருட்களுக்கும் பொதுவானது. அவ்வாறு ஒரு பொருள் மற்றொரு பொருளை ஈர்க்கும் பொழுது பல்வேறு கனிமங்கள் உருவாகின்றன. இந்த அடிப்படை கனிமங்களை கொண்டுதான் அண்ட சராசரத்தில் அனைத்து ஜடப்பொருட்களும் உருவாக்கப்படுகின்றன. ஆகவே ஆற்றல் என்பது முதலில் ஒலி மற்றும் ஒளி எனும் அலை வடிவமாகவும் பின்பு கனிமங்கள் போன்ற ஜட வடிவமாகவும் உருவம் பெற்று இருவேறு பொருட்களாக உங்களுக்கு காட்சி அளிக்கின்றது. ஆனால் இது அனைத்துமே ஆற்றலின் வெவ்வேறு வடிவங்களே ஆகும். மொழி என்றால் என்ன? இருவேறு ஆற்றல்களின் கருத்து பரிமாற்றம் தானே? அப்படியென்றால் யாம் முன்பு கூறிய ஈர்ப்பு விசை என்பதுதானே இந்த அண்டத்தின் முதல் மொழியாக இருக்க முடியும். இந்த முதல் மொழியினால் என்ன நடந்தது தெரியுமா? அடிப்படை கனிமங்கள் என்பது ஒன்றோடு ஒன்று இணைந்து புதிய வேதியியல் கலவையாக உருவாகின்றது. உங்கள் உலகத்தில் நீங்கள் பார்க்கும் அனைத்து பொருட்களும் இவ்வாறு உருவானதுதான். நீங்கள் உட்பட உங்கள் உடல் ஒரே தொகுதியாக இருப்பதற்கு உங்கள் உடலில் இருக்கும் கோடான கோடி அணுக்கள் அனைத்தும் ஈர்ப்பு விசையால் கட்டப்பட்டு ஒன்றோடு மற்றொன்று தொடர்பில் இருப்பதனால் மட்டுமே உங்கள் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பொருட்களும் பூமியின் மேற்பரப்பில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஒட்டி வாழ்வதற்கு காரணம் இந்த ஈர்ப்பு விசையே. இந்த ஈர்ப்பு விசையில் ஒரு விந்தையான விஷயம் என்னவென்றால் அது அனைத்து ஆற்றலையும் மொத்தமாக ஒன்றாக இணைப்பது இல்லை, மாறாக பல்வேறு விதமான குழுக்களாக உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டாக இந்த ஈர்ப்பு விசை தன்னுடைய சக்தியை கொண்டு பல்வேறு அணுக்களை சேர்த்து ஒரு மரத்தை உருவாக்குகிறது. அதே சமயம் அதே அணுக்களை வைத்துக் கொண்டு உங்களை போன்ற மனிதர்களையும் உருவாக்குகிறது. சூரியன் போன்ற எரியும் பெரிய கோள்களையும் உருவாக்குகிறது. பூமியை போன்று பசுமையான சிறிய கோள்களையும் உருவாக்குகிறது.
இப்படி நிறுவப்பட்ட பல்வேறு நிறுவனங்களின் தொகுப்பு இந்த ஆண்டத்தில் முழுவதும் பரவியுள்ளது. இந்த நிகழ்வுக்கு பிறகு ஈர்ப்பு விசை என்ற ஒரே ஒரு மொழி மட்டும் கருத்து பரிமாற்றத்திற்கு இருந்தால் போதாது அல்லவா? அணுக்கள் ஒன்றோடு ஒன்று பேசிய பிறகு அணுக்களின் கூட்டமைப்பாக திகழும் ஜடப்பொருட்கள், செடி, கொடி, மரங்கள், புழு, பூச்சிகள், மிருகங்கள், மனிதர்கள் அனைத்தும் பேசுவதற்கு ஒரு வழி வேண்டும் அல்லவா? இதுதான் மொழியின் இரண்டாம் படிநிலை வளர்ச்சி ஆகும். யாம் முன்பே அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வேதியியல் கலவையாக உருவாகிறது என்று கூறியிருந்தோம். அவ்வாறு உருவாகிய கலவைகளின் மூலமாகத்தான் பல்வேறு பொருட்களும் உயிர்களும் உருவாகின. இந்த பொருட்களும் உயிர்களும் ஒன்றோடு ஒன்று பேசுவதற்கு முதலில் மற்றொரு வேதியியல் கலவையை பயன்படுத்தியது. உதாரணமாக, நெருப்பு தொடங்குவதற்கு முன்னும் அணைந்த பின்பும் அதனை தெரியப்படுத்துவதற்கு புகையை பயன்படுத்துகிறது. ஒற்றை உயிரணு உள்ள அமீபா எனும் உயிரி தனது சுற்றுச்சூழலை கொண்டே உயிர் வாழ்கிறது. அந்த சுற்றுச்சூழல் உடன் கருத்து பரிமாற்றம் செய்வதற்காக அது சிலியா என்னும் அதன் மேற்பரப்பில் உள்ள கொடுக்குகளில் உள்ள வேதியியல் மூலக்கூறுகளை கொண்டே கண்டறிகிறது. ஒரு எறும்பானது தான் கண்டுபிடித்த ஒரு வழியை மற்றொரு எறும்புக்கு கூறுவதற்காக பேரோமோன் எனும் அமிலத்தை சுரந்து கொண்டே போகும். அந்த அமிலத்தின் வாசனையை பிடிக்கும் மற்ற எறும்புகள் அதே வழியை பின்தொடர்ந்துதான் அடைய வேண்டிய வழியை சீக்கிரமாக அடையும். இவ்வாறு வேதியியல் மொழியாக பல்வேறு மூலக்கூறுகளை இன்று வரை பல்வேறு உயிர்களும் பொருட்களும் பயன்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த முறையில் ஒரு வேதியியல் தொகுப்பானது தன்னைவிட அளவில் சிறிய மற்றொரு வேதியியல் தொகுப்பை உருவாக்கி அதன் மூலமாக கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கிறது. வேதியியல் மொழியில் பரிமாற்றம் செய்து கொண்டு வந்த முறை பல்வேறு கட்ட பரிணாம வளர்ச்சியில் இன்று நீங்கள் பேசும் மொழிகளாக உருவெடுத்து வந்துள்ளது. இதில் இன்று உலகம் முழுவதும் பொது மொழியாக மனிதர்கள் பேசும் ஆங்கிலம் என்னும் மொழி உலகம் முழுவதும் பரவலாக பேசப்படுவதற்கு காரணமாக இருந்தது ஒரு மீன் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், அதை பற்றிய பரிணாமங்களும் நீங்கள் பேசும் இந்த நிலைக்கு மொழி வந்ததற்கான காரணத்தையும் அடுத்த காணொளியில் விளக்குகிறோம்.